அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனூப் சமையல். இந்த வீடியோவில் ரமதான் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, அதனால் ஃபுல் ஹவுஸையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீனிங்கோட நிறைய டிப்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் அந்தளவுக்கு காய்கறி மாவு இதெல்லாம் நிறைய இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா ஒவ்வொன்றா ஃப்ரிட்ஜில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். கிச்சன் கிளீனிங்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இது கவர்மெண்ட் கோட்ரஸ்னாலையும் நம்ம புது வீட்டுக்கு போக போகிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இந்த செவர்லாம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. இந்த வீட்டை காலி பண்ணுறதுனால இதை வந்து பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருக்கோம். இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம கிளீனிங்குள்ளே போகலாம். கிச்சன் க்ளீனிங் வரும்போது பெரிய பெரிய பாட்டில் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் அடுக்கி வைக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இல்லை. பாட்டிலெலாம் காலியாகும் போதெல்லாம் நான் வந்து கழுவி வச்சுருவேன். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த செல்ஃப் மட்டும் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு, அதை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அந்த ஒற்றையெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து பாட்டில் எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் பாத்திரமே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அண்டா பெரிய பெரிய சட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் அண்டா அந்த மாதிரி சட்டியெலாம் இல்லை. முக்கியமாக சமையலுக்கு தேவையான சாமான் மட்டும்தான் இருக்குது, அதனால் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கழுவணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரம்ஜான் மாதம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா அந்த மாதம் முழுக்கவே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா நோம்பு வச்சுட்டே கொஞ்சம் டயர்டாக இருக்க முடியாது. அப்போ இந்த வேலையுமே நம்ம பார்த்துட்ருக்க முடியாது. மொத்தமாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாட்டிலை நீங்கள் காலியான போதே கழுவி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக எடுத்து கழுவணும்னு அவசியம் இருக்காது. இதுக்கு கீழேயுமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் எதுவுமே விரிக்கலை, சும்மாவே நான் வந்து பாட்டிலெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாட்டிலாம் அடுக்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்றை வந்து நம்ம அடுக்கி வைக்கும் போது பின்னாடி இருக்கிறத எடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பின்னாடி இருக்கிற பாட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி ஏதாவது பழைய பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே பாட்டில் வச்சுட்டு அடுத்த லைன் வந்து இந்த மாதிரி சின்ன பாட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். அந்த செல்ஃபில் எல்லாமே தொடச்சி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா எப்போயாவது எடுக்கிற அந்த கண்ணாடி ஜாமான் மட்டும் ஒரு செல்ஃபில் வச்சுருக்கேன். இது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்குது. இந்த கண்ணாடி பாத்திரம் அதுக்கப்புறம் இந்த பீங்கான் கிண்ணம் தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயாவது வீடியோக்கு யூஸ் பண்ணுறனால அது வந்து அழுக்காயிரும். நான் யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதிலேயே வச்சுருவேன். ஆனாலும் அது எப்போயாவது எடுக்கிறனால கொஞ்சம் வந்து அழுக்காக இருந்துச்சு. அதனால் அந்த செல்ஃபை தொடக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த கிண்ணம் இந்த தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவ போகிறதுல லேசாக தொடச்சி மட்டும் வச்சுட்டு நான் அந்த கபோர்ட்லேயே அந்த செல்ஃப்லேயே நான் வச்சிடலான்னு இருக்கேன். ஏன் இதெல்லாம் தொடச்சிட்டு வைக்கிறேன் கழுவிட்டு வைக்காமல் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து கழுவிட்டு வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா எப்போயாவது எடுக்கிறனால அது வந்து தூசியாக தான் ஆகும். நம்ம எடுக்கும் போது எப்படியும் கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதுனால லேசாக வந்து தொடச்சிட்டு மட்டும் நான் வச்சுக்கிறேன். கிச்சனில் இருக்கிற செல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஹாலில் இருக்கிற செல்ஃபுக்கு நான் வந்துட்டேன். இந்த செல்ஃபில் பசங்களோட ட்ரெஸ் வைக்கிற செல்ஃப் இருக்குது. இது வந்து ரஃப் யூஸுக்கு ரெகுலராக போடுறதுக்கான ட்ரெஸ் மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் செல்ஃபில் வச்சுருப்பேன். சின்ன பசங்களோட ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்ச நாளே பத்தாம போயிடும், அவங்க வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ட்ரெஸ் வாங்கிடாமல் நான் கொஞ்சமாக தான் ட்ரெஸ் வாங்குவேன். ஒரு ட்ரெஸ் பத்தாம போகுது அப்படின்னா மட்டும் நான் வந்து ட்ரெஸ் புது ட்ரெஸ் வாங்குவேன். அடிக்கடி நான் இந்த ட்ரெஸ்லலாம் பத்தாத ட்ரெஸ் அதுக்கப்புறம் பழைய ட்ரெஸ்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்போ அவங்களுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரமதான் டைமில் அவங்களுக்கு பத்தாத ட்ரெஸ் அதுக்கப்புறம் பழைய ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து வைக்கும் போது இல்லாதவங்க கேட்டு வரும்போது நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால இந்த டைம் வந்து நல்லா பார்த்து அவங்களுக்கு எதெல்லாம் பத்தாதோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் எந்த இடமா இருந்தாலும் சரி, கிச்சனு ஹாலு ரூம் இப்படின்னு சொல்லிட்டு எந்த செல்ஃபாக இருந்தாலும் அடிக்கடி கழிஞ்சு போகுது, அடிக்கடி அடுக்கி வைக்க மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த இடத்துல அந்த செல்ஃபில் எந்த பொருள் தேவையில்லாதது இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த பொருளாக நம்ம வீட்டுக்கு தேவையில்லைன்னு பார்த்து பார்த்து அதை வந்து நம்ம வந்து கழிச்சிட்டே இருக்கும் போது தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்க செல்ஃபில் கர்ச்சீப்பு அப்புறம் குழந்தைங்களோட யூனிஃபார்ம் அதுக்கப்புறம் சாக்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் வச்சுருக்கேன், தொலைஞ்சு போயிடாமல் இருக்கணுன்றக்காக. குழந்தைங்களுக்கு வைக்கிற யூனிஃபார்மாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க போகிற இன்னர் வேறு டவுசர் அதுக்கப்புறம் டிஷர்ட் இந்த மாதிரி பொருளெல்லாம் தனித்தனியாக அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சமான ட்ரெஸ்ஸாக நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற வேலையே இருக்காது, அவங்களே அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறதுக்கு பழகிக்குவாங்க. இப்போ ஓப்பன் செல்ஃபில் இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து தேவையில்லாதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையுள்ளதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கபோர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெஸ் எல்லாமே ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது, பசங்களோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. இதுலேயுமே அவங்களுக்கு தேவையில்லாத ட்ரெஸ்ஸு பார்த்தா ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது, இதையுமே நிறைய ட்ரெஸ் வந்து கழிக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக.
பெரியவங்களோட ட்ரெஸ்னால் நம்ம ஒன்று எடுக்கும் போது ஒன்று வந்து அவ்வளோ சிக்கன் கிடையாது. ஆனால் சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கின்றனால நம்ம எப்படி அடுக்கி வச்சாலுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் கலைஞ்சி போகும். பசங்களோட தேவையில்லாத ட்ரெஸ்ஸு கபோவில் இருக்கிற நிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரெகுலராக போடுறதுக்கான ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து நான் வந்து ஓப்பன் செல்ஃபில் வச்சுட்டேன். ட்ரெஸ் எல்லாம் போடும் போது தான் அயன் பண்ணுவேன், மற்றபடி வந்து இந்த மாதிரி சும்மாவே அடுக்கி வச்சுருவேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் கலைஞ்சு போயிடும், சுருங்கிரும்ன்றனால எடுக்கும் போது மட்டும் நான் அப்பப்போ எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் அயன் பண்ணிடுவேன். இப்போ பசங்களோட ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டன் கிளாத்து கொஞ்சம் பழசு போட முடியாதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு வந்து கைப்பிடி துணியாக யூஸ் பண்ணுவேன். நல்ல ஈரம் வந்து உறிஞ்சிற மாதிரி நல்ல பனியன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி தொடச்சி தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு, அதனால் பேக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கபோர்டு ஒரு செல்ஃபை வந்து நல்லா ஒதுக்கிட்டேன். மூணு பேக் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த பெரிய பேக் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ட்ராவலுக்குன்னா குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிஸ்தா கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏதாவது கல்யாணம் விசேஷத்துக்கு போகிற மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சாண்டல் கலர் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு கடைக்கு போகிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ பேக்குக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபை ஒதுக்குன பின்னாடி கொஞ்சம் நீட்டாக இருக்குது, எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும். குழந்தைங்களாம் இருக்கிறனால முக்கியமாக பெரிய ஹேண்ட்பேக்காக நான் வாங்குவேன். ஹேண்ட்பேக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போவேன் எங்கே போனாலும் குழந்தைங்களோட டானிக்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் கொஞ்சம் சின்ன ஹேண்ட்பேக்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன் பசங்கள்லாம் வளர்றனால. என்னோடய ட்ரெஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா போகிற நைட்டி ஒரு நாலஞ்சு நைட்டி ஒரு பத்து சேலை இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ட்ரெஸ் போகிற ட்ரெஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி வச்சிக்கிட்டு இருக்கேன். இது ரம்ஜானுக்கு மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதில்லை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இன்னொரு ட்ரெஸ் ஏதாவது தேவையில்லாத ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் தூக்கி போட்டுருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் இருக்கு வைக்கிற அந்த கூடை பார்த்திங்கன்னா தேவையில்லாத டாய்ஸாக இருந்துச்சு. இது பசங்க இருக்கும் போது பார்த்திங்கன்னா தூக்கியே போட விட மாட்டாங்க, அதனால தான் இவ்வளோ நாள் வந்து இது உடஞ்சது ஃபுல்லாமே அப்படியே இருக்குது. யாசர் சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய டாய்ஸ் வாங்கினோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு டாய்ஸே வாங்குறதே இல்லை, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி கொடுக்குற டாய்ஸ் தான். அதுலேயுமே நிறைய உடஞ்சது தான் இருக்குது. டாய்ஸை வச்சே விளையாட மாட்டாங்க, ஒன்று பாத்திரத்தை வச்சு விளையாடுவாங்க, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது கரண்டி கிரண்டி இந்த மாதிரி வச்சு தான் விளையாடுவாங்க, இல்லை வெளியில் போய் விளையாடுறது தான் உங்களுக்கு பிடிக்கும். டாய்ஸ் வச்சு விளையாடுறது அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி நாங்களும் வந்து அதிகமாக டாய்ஸ்லாம் வாங்கி பழக்கலை. ஒரு டாய்ஸ் வாங்கினாங்கன்னா அது நல்லா உடையிற வர அந்த டாய்ஸை வச்சு விளாண்டுட்டு விட்டுருவாங்க. உடையிற வரைனா அந்த ஒரு நாளில் உடஞ்சிரும். இந்த பொம்மை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உடையிற மாதிரி எதுவுமே இல்லாதனால ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் இருக்குது. இதிலே உடஞ்ச அந்த டாய்ஸ் ஃபுல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்கிற டாய்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே தூக்கி போட்டோம்னா கொஞ்சம் இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வீடு ஃபுல்லாமே நல்லா ஒற்றை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் ஃபுல்லாமே நல்லா வந்து தூசி ஃபுல்லாமே இந்த அடுப்பில் விழுந்தனால நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டேன். லேசாக சமைக்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா நான் வந்து லேசாக சோப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தொடச்சிருவேன். ரொம்ப தூசி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கழுவி விட்டோம்னா நம்மளுக்கு தண்ணியும் ரொம்ப செலவாகாது, ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் வீடை ஒற்றடிக்கிறது துடைக்கிறது இதெல்லாம் வார வாரம் பண்ணுறது தான். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் க்ளீனிங்காக நம்ம வந்து ஒரு 30 நாளைக்கு வந்து அடுத்த வேலையை பார்க்காத மாதிரி க்ளீன் பண்ணுற வேலையை மட்டும் நம்ம வந்து தொடாத மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வீடு ஃபுல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, லாஸ்ட்டாக கூட்டிகிட்டு தொடச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகும் க்ளீனிங்கே. இதை வந்து சிமெண்ட் தரையினாலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாப்பை வச்சு க்ளீன் பண்ண மாட்டேன். நல்ல ஒரு காட்டனோ அல்லது பனியன் கிளாத்து பழைய டீஷர்ட்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருவேன். அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப அழுக்கு இருந்துச்சுன்னா இந்த தென்னை விளக்கமாரை வச்சு நல்லா கழுவி விட்டுருவேன். நான் கையிலேயே தொடச்சிட்டு மாப்பை வச்சு துடைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து க்ளீனாக இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. அதுவும் சிமெண்ட் தரைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத்து தான் நல்லா உறிஞ்சும், நல்லா கையால் அழுத்தி தேய்க்க முடியும். ஃபஸ்ட்டு நல்ல ஈரமான துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு துடைச்சோம்னா நல்ல ஒரு க்ளீனாகிரும் தரையே. லாஸ்ட்டாக பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் தலைவணி உரை இது எல்லாமே மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் மேட்டையும் பார்த்திங்கன்னா துவச்சி காய போட்டாச்சு. பெட்ஷீட் துவைக்கிறது, தலைவணி உரை துவைக்கிறது, மேட் துவைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரமதானுக்கு முன்னாடி துவைச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து திருப்பி அழுக்காகவும் துவைக்கிற மாதிரி தான் வரும்.
வீடை ஃபுல்லாமே ரெடி பண்ணோன்னே க்ளீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரமதானுக்கு ரெடியான மாதிரி மனசே ஒரு லேஸாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.